வினோத், நீங்க இணைப்பில் இருக்கீங்க. தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? கடல் அரிப்பை போக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? விஷ்ணு, நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் மாமல்லபுரம் கோவளம் இடையேயான நெம்பேலிக்குப்பம் என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த பகுதியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி மிகவும் அபாயகரமாக உள்ளது. கடல் அரிப்பு என்பது மிகவும் மோசமான நிலையங்கள் ஏற்பட்டுள்ளது. சுமார் 10 அடி உயரத்துக்கு இந்த கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. நாம் இந்த இதை பார்க்கலாம். இந்த காட்சியில் பார்க்கப்படும் இந்த காட்சி, இந்த சாலை, அதாவது கடற்கரை ஒட்டியுள்ள இந்த சாலை உடைந்து கடலில் விழுந்துள்ளது. இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த பார்க்கும் போதே தெரிகிறது இங்க எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழல் நிலை வருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விஷ்ணு, தொடர்ந்து இந்த பகுதியில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதாகவும், அதனால் இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்தும் இதுவரை அதிகாரிகள் இந்த பகுதிக்கு செவிதாக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டையும் மீனவர்கள் வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் இந்த கடல் அரிப்பை உடனடியாக சரி செய்ய இந்த பகுதியில் ஒரு தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து பலமுறை அதிகாரி, அதாவது அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும், முதலமைச்சர் தனிப்பிரிவிடமும், மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு தரப்பில் இவர்கள் புகார் மனு கொடுத்தோம். இதுவரை இந்த புகாரை யாரும் செவிதாய்த்து கடல் அரிப்பை தடுப்பதற்காக, தூண்டில் வளைவு அமைப்பதற்காக எந்த ஒரு பூமி பூஜையும் இங்கே போடவில்லை என்ற ஒரு தகவலையும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து